சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் திருநால்வர் பொற்றால் இம் உயிர்த்துணையே. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது, சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகத்தில் 15வது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது. அடியார் பெருமக்கள், அன்பர் பெருமக்கள் அனைவரும் கேட்டு சிவனருள் பெற வேண்டும் என்று அடியார்களது பொன்னார் திருவடிகளை சிறியன் சிவபாலா வணங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். இந்த பாடல் மார்கழி மாதம் 15வது நாள் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நீராடி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் நம்மளுடைய நம்பெருமானை பற்றி பேசிக்கொண்டே நீராடுவது போல அமைந்த பாடல். மாணிக்க வாசக பெருந்தகையார் இந்த 20 பாடல்களையுமே அண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார். வருகின்ற மாதம் மார்கழி மாதம் பெண்கள் எல்லாம் நோன்பு இருப்பதை காணுகிறார். அப்படி நோன்பு இருக்கின்ற அந்த பாவை பெண்களுக்குள் நாமும் ஒருவராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று தன்னுடைய ஆன்மாவை ஒரு மணிவாசகர் வந்து மணிவாசக காதலியாக மாறுகிறார். காதலன் தான் அங்கு உள்ள சிவபெருமான் அண்ணாமலையார். அந்த பாவனையிலே சிவபெருமான் மீது காதல் கொண்டு தான் ஒரு பெண்ணாக தன்னை நினைத்து, இந்த பெண்களோடு நாமும் இருந்தால் நம் பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டு நாம் இப்படித்தான் நீராடுவோம் என்ற ஒரு தெய்வ சிந்தனையிலே அவருடைய மிகப்பெரிய சிந்தனை அவருக்கு வந்து பெருமான் கொடுத்தது. அவரு பித்தாயிடுறார், சிவபெருமான் மீது பித்தாக மாறிவிடுகிறார். ஒரு காதலி ஒரு காதலன் மீது அளவு கடந்த அன்பு வந்துவிட்டால் அவர்கள் வீட்டில் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, யாரும் நம்மளை பழிச்சு பேசினாலும் கேட்க மாட்டாங்க. பின்னாடி துன்பம் வருது அப்படின்னாலும் அதை வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. எனக்கு இவன் தான் வேண்டும் கணவனாக அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பது போல ஒரு எப்படி சொல்வது, ஒரு அளவு கடந்த ஒரு காதல் அன்பு சிவபெருமான் மீது மணிவாசக காதலிக்கு ஏற்படுகிறது. அப்படி அவரும் இந்த மகளிருக்குள் ஒருவராக நீராடினோமேயானால் நம் நிலை எப்படி இருக்கும் என்பதை தான் நமக்கு இங்கே அருளி இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் சிந்தனையில் கொண்டு இன்றைய தினம் 15வது பாடல். இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். தெரிந்த அளவில் ஒரு நான் பாடுகிறேன். பாடலில் எந்த பிழை இருந்தாலும் பொறுத்தருள வேண்டும். இந்த ராகம் ஆனந்த பைரவி விருத்தம். திருச்சிற்றம்பலம் ஒரு கால்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவால் சித்தம் கலிகூர ஒரு கால்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவால் சித்தம் கலிகூர நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரரையர்க்கு இங்கனே
பித்தொருவர் ஆமாரோ ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் பெறையர்க்கு இங்கே பித்தொருவர் ஆமாரோ ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூன்முலையீர் வாயாரனாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் வாருருவ பூன்முலையீர் வாயாரனாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ததரின திருச்சிற்றம்பலம். இந்த ராகம் வந்து எல்லோரையுமே வந்து இழுக்கக்கூடிய ஒரு ராகம். நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் மியூசிக் டைரக்டர்லாம் பாடியிருக்காங்க. அப்படி ஒரு ஆனந்தமாக பாடக்கூடிய ஆனந்த பைரவி ராகம். இந்த பாட்டு வந்து அதாவது ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயுவால் சித்தம் கலிகூறங்கிற, அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஓரொரு கால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு எப்போ போய் அந்த பெண்ணை போய் பார்க்க மற்ற மகளிர் எல்லாம் இந்த பெண் வீட்டில் போய் உட்கார்ந்தாங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு கால் எப்ப பார்த்தாலும் எந்திரிச்ச உடனே எம்பெருமான் 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 அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என்றென்றே எப்பொழுதும் நம் பெருமான் அல்லவா சிவபெருமான். சீரொரு கால் அவருடைய புகழை எப்ப பார்த்தாலும் சீரொரு கால் எப்ப பார்த்தாலும் நம் பெருமான் எம்பெருமான் அப்படின்லாம் சொல்லி சீர் ஒரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற, எப்ப பார்த்தாலும் இந்த வாய் ஓயாம நம் பெருமான்கிறதும் சிவபெருமான்கிறதும் அடியே போய் இப்ப தூங்கிட்டு இருக்க எழுப்புனாலும் கூட நம் பெருமான் சிவபெருமான் அவர் தில்லையில இருக்காரு இல்லையா, அவர் நம் பெருமான் இல்லையா, அவர் நமக்காக அருள் செய்யறதுக்காக வரல, அவர் வந்து இங்கே திருவண்ணாமலையில வந்து தன்னுடைய அருளை வழங்குகிறார், அவராக வந்து நமக்கு சேவனாக வந்து அப்படின்னு சொல்லி சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற அறிவு எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் அந்த சிவனுடைய நினைப்பிலேயே நம் பெருமான்கிறதும் எம்பெருமான்கிறதும் அவர் நமக்கு அருள் செய்ய வந்திருக்கிறார், அவருடைய பெருமையை பத்தியே வாயோவால் சித்தம் கலிகூற அவங்களுடைய சிந்தனையெல்லாம் அப்படி சொல்ல சொல்ல கலிகூறன்னா ஆனந்தமா இருக்குதான் இந்த பெண்ணுக்கு. நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, நீர் ஒரு கால் ஓவா அதாவது இப்படி சித்தம் கலி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. இந்த பெண் சிவபெருமான பத்தி ரொம்ப உருகி பேசுற நேரம் எல்லாம் நீர் ஒரு கால் கண்கள்ல இருந்து நீர் வந்து ஓவா ஓயாம அப்படியே தாரை தாரையாக நெடுந்தாரை கண்பணிப்ப, கண்ணில இருந்து எங்களுடைய பெருமான் எங்களுடைய சிவபெருமான் அவர் நமக்காக உள்ளவா வந்திருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய பெருமையை சித்தத்துல ரொம்ப அப்படியே ஆனந்தமா சொல்லும் பொழுது ஒரு அந்த கண்ணில இருந்து கண்ணீர் வந்து நெடுந்தாரை அப்படியே கண்ணில இருந்து கண்ணீர் ஓடுமா சிவபெருமான பத்தி பேச பேச நெடுந்தாரை கண்பணிப்ப. சிவ 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 இந்த நிலை நமக்கெல்லாம் எப்பொழுது வருமோ ஆண்டவா சிவசிவா. அப்படி இந்த பெண் ரொம்ப நெடுந்தாரையாக கண்பணிப்ப அப்படின்னு திரும்ப கண்ணில் தாரை தாரையாக நீர்கள் கொட்ட கொட்ட சித்தம் கலிகூற சிவபெருமானை பத்தி பேசிக்கொண்டே இருப்பாள். அப்படி பேசும் பொழுது பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது
இந்த பெண்ணினுடைய கால்கள் இரண்டும் பூமியிலேயே இருக்காதான். பார் ஒரு கால் வந்தனையால், இந்த பெண்ணுடைய கால்கள் எல்லாம் இந்த தரையிலே இருக்காதான். அப்படி ஆகாசத்துல பறக்கிற மாதிரி நாம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இல்ல இல்ல, அவர் ரொம்பதான் பறக்கிறாரு, அவர் சந்தோஷத்துல இருக்காரு, அவர் கால் இப்ப பூமியிலே இல்ல, அவர் இப்ப ஆகாசத்துல வந்து பறந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம யாரையாவது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த பெண்ணுக்கு சிவபெருமானாருடைய பெருமையை பேச 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 தன்னுடைய சித்தம் கலிகூற கண்களிலிருந்து நெடும் தாரை தாரையாக கண்ணீர் வெளிவர, அப்படி பாரூருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், கால்கள் இரண்டும் இந்த தரையிலே இல்லாத மாதிரி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த சிவபெருமானை வந்து பேசிக்கொண்டிருக்கிறாள். அப்ப வந்து விண்ணோரை தான் பணியால், அதாவது இந்திரன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு அப்ப யார் வந்தாலும் அவங்களெல்லாம் அந்த பெண் வணங்க மாட்டாள். ஏனென்றால் என்னுடைய பெருமான் அவர் இருக்கிறாரு, அண்ணாமலையாராக இருக்கிறார், அவர் இருக்கும்போது எனக்கு என்ன, நடராஜராக இருக்கிறார், தியாகராஜராக இருக்கிறார், அவர் இருக்கும்போது நான் ஏன் இவங்களெல்லாம் போகணும் அப்படின்னு விண்ணோரை தான் பணியால், நான் எனக்கு சிவபெருமான் போதும், எனக்கு சிவசிவா போதும், எனக்கு நமச்சிவாயம் போதும் அப்படி என்று தன்னுடைய மனதை முழுவதுமாக சிவபெருமானாரிடத்தில் விட்டு விடுகிறார். பேரறையர், அரையர் அப்படின்னா அரசன், பேரறையர்னா பெரிய அரசன், விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும். இந்த பெண் விண்ணோர்களை எல்லாம் பணிய மாட்டால் பேர் பெரிய அரசனாக இருக்கின்ற தியாகராஜன் நடராஜன் அப்படி இந்த பெரிய அரசருக்கு இங்கே பித்தொருவர் ஆமாறும். இப்படி பித்து பிடித்து இந்த பெண் இருக்கிறாள், பித்தொருவர் ஆமாறும். ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால், இப்படியெல்லாம் இந்த பெண்ணை பித்து பிடிக்க வைத்த பெருமான் யார்? நடராஜ பெருமான், தியாகராஜ பெருமான், அண்ணாமலை பெருமான். இந்த பெண் இப்படி அல்லவா, ஆர் ஒருவர் இவ்வண்ணம், யாராவது இப்படி பித்து பிடிச்சிருப்பாங்களா? அப்படி இந்த பெண்ணை பித்து பிடிக்கின்ற அளவிற்கு வைத்த பெருமான் யார் அப்படின்னா வித்தகர், நம்மளுடைய சிவபெருமான் வித்தகர்த்தால். வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி, அழகான அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்கள், அழகான தனங்களை உடைய பெண்கள் எல்லாம் வாயார நாம் பாடி, ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பா வாங்கிறார். ஏர் உருவம் அப்படின்னா இந்த பொய்கையே வந்து ஒரு நந்தி வடிவத்தில் இருக்கிறதா, அந்த பெண்மணிக்கு எதை பார்த்தாலும் சிவபெருமானாருடைய நினைவாகவே இருக்கிறது. அப்படி அந்த வகையில் இப்ப திருநாவுக்கரசு பெருமானார் கைலை செல்கிறார், கைலை நாதனை பார்ப்பதற்காக. கைலைநாதன் வந்து நடுவில் வழிமறிச்சு, பெருமானே நீங்க இதுக்கு பிறகு போனீங்கன்னா உங்களால் போக முடியாது, அதோ இருக்கின்ற பொய்கையில் போய் மூழ்குங்கள், உங்களுக்கு எந்திரிச்ச உடனே கைலை காட்சி கிடைக்கும்ங்கிறாரு. அங்கே போய் அவர் மூழ்கின உடனே அங்கிருந்து எந்திரிச்சு திருவையாறில் போயிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிக்கும் பொழுது அங்கே அவர் காணுகின்ற காட்சி, எதை பார்த்தாலும் அம்பாலும் சிவபெருமானும் கைலை காட்சியாக, அனைத்து உருவங்களும் அம்பாலும் சிவபெருமானுமாக காட்சி தருகிறார்கள். அதே மாதிரி இங்க இந்த பெண் ஏறுருவ பூன்புணை, அதாவது ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாபாய் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இந்த பெண் இந்த அளவுக்கு பித்து பிடித்து இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நாவுக்கரசு பெருமானார் வந்து பாடுவார், பெருமானுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டால் ஆரூர் கேட்டால் தன் நாமம் கேட்டால் தன்னை மறந்தால் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் அனைத்தையுமே வந்து மறந்து பித்து பிடித்து அலைகிறாள் அப்படின்னு ஒரு பாடலில் வந்து சொல்லுவார். அப்போ அற்புதமான பாடல், அந்த பாடலுக்கு விவரிக்க இப்பொழுது நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக சொல்கிறேன். அடியார் பெருமக்களுக்கு தெரியும் ஆரூர் பதிகம், தன் நாமம் கேட்டால் எல்லாரும் அதை பைத்தியம்னு கூட சொல்லுவாங்களாம். அந்த அளவிற்கு இங்கே இந்த பெண் சிவபெருமான் மீது பித்து பிடித்து இருக்கிறார், பித்து பிடிக்க வைத்திருக்கிறார் சிவபெருமான். அப்படிப்பட்ட வித்தகர்த்தால் நாம் எல்லாம் ஏறுருவ பூன்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்ற அளவில் இன்னும் விவரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
ரொம்ப நீளமாக இருந்தா கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குமேங்கிறதுக்காக சுருக்கமாக அடியேன் சொல்கிறேன். இந்த அளவிலே பெரும்பற்ற புலியூரானை 15வது பாடலிலே சிந்தித்து விட்டோம். நாளை 16வது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை சிறியன் சிவபாலா வணங்கிக் கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். சிவசிவா.